ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஸ்மா மாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி, இடுப்பு வலி, முடக்கவாதம் நீக்கும் முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். மலைப்பகுதியில் காணப்படும் பல அரிய வகை மூலிகளில் ஒன்று தான் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கொல்லிமலை, ஏற்காடு இது மாதிரி மலைப்பகுதியில் தான் இது மாதிரி மூலிகை கிழங்குகள்லாம் கிடைக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து ஏற்காடு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் ரெசிபி வந்து நான் வந்து கிழங்கு வந்து வாங்கியிருக்கேன், உங்களுக்கு வந்து சூப் ரெசிபியை ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நான் அந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் ரெசிபி செய்ய போகிறேன். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் போலவே அதனோட தோற்றம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனோட ரோமங்கள், அதாவது அதனோட முடிங்கள் போலவே இதனோட கிழங்கு மேலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும். பாருங்கள், இது போல தான் இருக்கும், ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சதுன்னா நீங்கள் அப்பப்போ வந்து சூப் வந்து சாப்பிட்லாம். கை கால் வலி உள்ளவங்க தான் சூப் வச்சு குடிக்கணுமா அப்படின்னா இல்லை, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப் வச்சு குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு. சப்போஸ் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே சமயத்தில் ஒரு 2-3 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சு இந்த மணலில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ தண்ணி தெளித்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 6 மாதம் கூட அப்படியே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க. அந்த ஈரப்பதத்தோடு வச்சுட்டு இருந்தா நீங்கள் அது மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி நீங்கள் வெயிலில் காய வச்சு கூட நீங்கள் பவுடர் பண்ணி அப்பப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கிழங்கு சைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் பார்த்திங்கன்னா 2 பேர் கலவு தான் நான் வந்து சூப் செய்ய போகிறேன். ஸோ இந்த கிழங்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தேவையான கிழங்கு பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக எல்லா சூப்பும் எப்படி வந்து செய்வோமோ அதே மெத்தடில் தான், ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து மற்ற கிழங்கு வகைகள்லாம் எப்படி நம்ம மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சமைக்கவோமோ, ஸோ அதே மெத்தட் தான் நம்ம மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சதைப்பகுதி மட்டும்தான் நம்ம எடுத்து வந்து சூப் செய்ய போகிறோம். உள்ளே இருக்கிற சதைப்பகுதி பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாடி எடுத்துப்போம். 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நம்ம எடுத்துப்போம். 7-8 பல் பூண்டு எடுத்துக்கலாம். 3 துண்டு இஞ்சி, சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு புதினா தழை, சிறிதளவு கொத்தமல்லி தழை, 1 சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ண முடவாட்டுக்கால் கிழங்கு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, சூப்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கணுன்றது கிடையாது, குறகுறன்னு அரைச்சாலும் போதும். பாருங்கள் இது மாதிரி. நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி 1 லிட்டர் தண்ணி அளவு நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதோடு நம்ம அரைச்சதையும் நம்ம சேர்த்துப்போம். நம்ம அரைச்சதும் தண்ணியும் சேர்த்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நமக்கு சூப்புக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா நான் 2 பேர் அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். ஸோ 3 பேர் கூட நம்ம பார்த்திங்கன்னா குடிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறோமோ அதை பொறுத்து நம்ம வந்து சூப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். கிழங்கு பார்த்திங்கன்னா நான் சின்ன சைஸ் தான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் ரொம்ப திக்காக வந்து உங்களுக்கு சூப் வேணும் அப்படின்னா நீங்கள் 1/2 லிட்டர் வர அளவு கூட நீங்கள் வந்து கொதிக்க வச்சுக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த சூப்போட சுவை பார்த்திங்கன்னா நம்ம காட்டு நெல்லிக்காய்லாம் ஜூஸ் போட்டு குடிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். அதனோட சுவை நல்லாயிருக்கும். சின்ன பசங்க கூட நீங்கள் ஒரு தாட்டி நீங்கள் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுமே குடிப்பாங்க. அந்தளவுக்கு சூப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா மற்ற சூப் மாதிரி இல்லை. இது கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் வரும். மூடி போட்டிங்கன்னா கொதி வந்த பிறகு நீங்கள் மூடி போட்டு 1/2 ஹவர் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா வெளியே வராமல் இருக்கும். சூப் பார்த்திங்கன்னா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா இந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததே நம்ம வந்து 1/2 ஹவர் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சுருவோம். பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனாக இருக்குது. நமக்கு நல்லா கொதித்து வந்ததையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து
நமக்கு வந்து சூப் வந்து ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஹாஃப் அன் அவர் பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. நம்ம மூடி போகிறதுக்கு முன்னே எந்த கலரில் இருந்தது பாருங்கள், இப்போ எந்த கலர் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்மளோட சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துப்போம். அந்த கிழங்கெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சதுனால மேலே அந்த சக்கை சக்கையாக நின்றோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வடிகட்டி நம்ம எடுத்துடுவோம். நம்ம வந்து அப்படியே குடிக்க முடியாது, வடிகட்டினா தான் நம்மளால் குடிக்க முடியும். இந்த கிழங்கை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி நீங்கள் வந்து சூப் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேருக்குன்னா நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான் சேம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பவுடர் மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணால் நம்ம வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து காலங்கிநாதர், போகர், வள்ளலார் போன்ற ஞான சித்தர்கள் இதனை வந்து ஆகாயராஜன் எனவும் முடவாட்டுக்கால் கிழங்கு என்றும் கூறியுள்ளனர். முடம் நீங்கும் கிழங்கு மருவி முடவாட்டுக்கால் கிழங்கு ஆனது. இவற்றை வந்து 48 நாட்கள் வந்து தொடர்ந்து வந்து சாப்பிட்டு வரும்போது தாய்ப்பாலுக்கு நிகரான லாரிக் அமிலம் உள்ளது, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தி உடல் நலத்தை வந்து சீராக உதவ இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் வந்து ரொம்ப வந்து ஒரு அருமருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 10 நாள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது இந்த கை கால் வலி, இடுப்பு வலி, வாதம், பித்தம், கபம், அப்புறம் இந்த கால்சியம் குறைபாடு உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இது ஒரு அற்புதமான மூலிகை. இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் ரெசிபியை தொடர்ந்து 1 வீக் வந்து செஞ்சு குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.